Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. பாஜகவில் தேர்தல் வேட்பாளர்கள் எப்போது அறிமுகப்படுத்தப்படுவர் என்ற கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக பழனியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மேடைப்பகுதியில் பார்க்கலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக காட்ரிக் வெற்றியாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. தமிழகத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி 40 தொகுதிகளும் பாண்டிச்சேரி முதற்கொண்டு 40 தொகுதிகளும் வெற்றி பெறுவோம். பாராளுமன்ற குழு அவர்கள் வந்து முடிவு செய்வார்கள், யார் வேட்பாளர் எப்போ வேட்பாளர் அது வந்து சொல்வார். இன்னைக்கு வரலாம் எந்த தொகுதிக்குமே இவர் தான் வேட்பாளர்ன்ட்டு எங்கள் கட்சி சொன்னது பழக்கம் கிடையாது. எங்கள் கட்சியில் அது திமுகவில் வந்து அவங்கவுங்க பிரகடனப்படுத்திக்கலாம். ஏன்னா அது மன்னராட்சி, என்னது திராவிட முன்னேற்ற கழகம் மன்னராட்சி, ஊழல் ராஜாக்கள் இருக்கிற அந்த கட்சி. அந்த கட்சி வந்து யார் வேணாலும் நான் இந்த தொகுதியினுடைய ஹீரோ, நான் தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர், நான் தான் இந்த குறுநில மன்னர் அப்படின்ட்டு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லிக் கொள்ள முடியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் எங்களுடைய தேசிய கட்சி, எங்களுடைய தேசிய தலைமை, அவர்கள் வந்து பாராளுமன்ற குழு இருக்கிறது, அந்த குழு முறையாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்காக வேட்பாளர்களை அறிவிப்பார்கள். அப்பொழுது யார் வேட்பாளரை அறிவிக்கிறார்கள் என்பது எங்கள் கட்சியினுடைய முடிவு. ராஜா வந்து ஊழல்வாதி என்பது மக்களுக்கு தெரியும். மக்கள் வந்து ராஜாவை புறக்கணிக்க ரெடியாக கொண்டிருக்கிறார்கள். ராஜா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திமுக வேண்டியும் இன்றைக்கு புறக்கணிக்க மக்கள் தயாராக கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெறுப்பை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மேலே வைத்திருக்கிறார்கள். ஏன்னா விலைவாசி உயர்வு, அதே போல் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன எந்ததையும் நிறைவேற்றவில்லை. டாஸ்மாக் கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு ஊருக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சிருக்கிறாங்க. கஞ்சா கிராமம் கிராமமும் கஞ்சா புறையொடிப்பட்டு போயிருக்கிறது. அதே போல் அவர்கள் சொன்னதை விட இன்றைக்கு என்ன சொன்னார்களோ அதை மறந்துவிட்டு கல்வி கடன் சொன்னார்கள். இன்றைக்கு கல்வி கடனை பற்றி வாயே திறக்கலை. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சொத்து வரி உயர்வு, நிலவரி உயர்வு, மின்சார கட்டணம் 300 ரூபா ஒரு சாதாரண குடும்பத்திற்கு வந்த மின்சார கட்டணம் இன்றைக்கு 1000 ரூபாயாக மின்சார கட்டணம் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் தூக்கி எறிய ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் காட்டிக்கொண்டு.